Leas atrocities. அம்மா இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்கலாமா? ஆமா பாப்பா, மழை கண்டிப்பா பெய்யும். மேகம்லாம் பாத்தியா எப்படி கருப்பா இருக்குதுன்னு? குளிர்ந்து இந்த பத்தி இடி இடிக்குது இல்ல? ஆமா அம்மா. இடி பத்தியா பாப்பா, எப்படி இடி இருக்கு? இடி சவுண்ட் கேக்குதுல்ல? கூலிங்கா இருக்குதுல்ல? இப்ப ஏதாச்சும் நல்லா சூடா சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். என்னப்பா பஜ்ஜி? வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சிடலாமா? வாழைக்காய் பஜ்ஜி அதை விட வேற ஏதாச்சும் ஹெல்த்தியான பஜ்ஜி ஏதாச்சும் செய்யலாமா? ஓமவல்லி பஜ்ஜி செஞ்சிடலாமா? ஓமவல்லியில பஜ்ஜி செஞ்சிடலாமா? கற்பூரவல்லி இலை இருக்குல்ல? கடலை மாவு, பச்சரிசி மாவு, மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காய் தூள், கடலை எண்ணெய், தண்ணி, கற்பூரவல்லி இலை. இது சாப்பிட்டா வந்து சளி பிடிக்காது. ஒரு குட்டி சட்டி இப்போ வந்து நம்ம மாவை கொட்டிக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். பஜ்ஜி செய்வதற்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ அது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகாய் தூள் போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பெருங்காய தூள் போட்டுக்குவோம். ஐயையோ, பெருங்காய தூள் பறந்துடுச்சே. ஐயையோ, பெருங்காய தூள் பறந்துடுச்சே. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திக்குவோம். பஜ்ஜி செய்வதற்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கற்பூரவல்லி இலையை வந்து நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இந்த இலையில ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்து, சளி பிடிக்காது. இதுதான் சாப்பிட்டா ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா பொரியுது.
இந்த இலையில பண்ற பஜ்ஜி வந்து ரொம்ப வாசமா இருக்கு. நீங்களும் வந்து வீட்டில் சார் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சளி பிடிக்காது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்குவோம், உப்பு எடுத்துக்குவோம், நல்ல மாவுல முக்கி நம்ம இலைய போட்டுக்குவோம். பஜ்ஜி வாசம் சூப்பரா பூக்களா வருது. கற்பூர வலி இலை வாசம் வந்து சூப்பரா இருக்கு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கோ. இனி பஜ்ஜி ரொம்ப கியூட்டா சூப்பரா இருக்கு. பட்டி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, இப்ப நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்.